SRM Institute of Hotel Management வேலை வாய்ப்பை வழங்கும் 3 ஆண்டு பட்டப்படிப்பு மற்றும் டிப்ளமோ கோர்சஸ். அட்மிஷன்ஸ் ஓபன் நவ். அழையுங்கள் 9840609671. இடைத்தேர்தல் நடைபெறும் விக்கிரவாண்டி தொகுதியில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா வேட்புமனு தாக்கல். வாக்குப்பதிவிற்கான ஏற்பாடுகளில் கவனம் செலுத்துமாறு அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தல். சென்னையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் மையக்குழு கூட்டம். கட்சியின் செயல்பாடுகள் மற்றும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தொடர்பாக முக்கிய ஆலோசனை. தமிழ்நாட்டில் புற்றுநோயை கண்டறியும் ஆய்வுகள் பெரிய அளவில் நடைபெற்று வருவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். மாபெரும் சவாலாக கருதப்படும் புற்றுநோயை தொடக்கத்திலேயே கண்டறிவது அவசியம் என்றும் பேட்டி. வாக்காளர்களின் வீடுகளுக்கே சென்று பணிவிடை செய்வதில் தவறில்லை என ஜெயக்குமாருக்கு சேகர்பாபு பதிலடி. திமுக அடித்தட்டு மக்களுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம் என்றும் சுட்டிக்காட்டி விளக்கம். திமுகவினர் வெற்றி மமதையில் பேசுவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சனம். தேர்தலில் கூட்டணியின்றி தனித்து போட்டியிட தயாரா என்றும் சவால். முன்பதிவு ரயில் பெட்டிகளில் அத்துமீறி பயணித்த முன்பதிவு செய்யாத பயணிகள் மீது நடவடிக்கை. மதுரை மண்டலத்தில் சுமார் 1.5 லட்சம் ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே தகவல். சென்னையில் சாலைகளில் சுற்றும் கால்நடைகளை ஒவ்வொரு நாளும் பிடித்து வருவதாக மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் தகவல். கால்நடைகள் சட்டத்திருத்தத்தில் சில மாற்றங்கள் செய்யப்பட வேண்டியது அவசியம் என்றும் கருத்து. வேதாரண்யம் கடலோர பகுதியில் தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுக்கும் வகையில் பாதுகாப்பு ஒத்திகை. 40க்கும் மேற்பட்ட கிராமங்களில் நாளை மாலை 6 மணி வரை நடத்தப்படும் என்று அறிவிப்பு. அசாமில் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் 26 பேர் உயிரிழப்பு. 15 மாவட்டங்களில் 1.5 லட்சத்திற்கும் அதிகமானோர் பாதிப்பு. நியூசிலாந்து கிரிக்கெட் அணி கேப்டன் பதவியிலிருந்து கேன் வில்லியம்சன் விலகல். புதிதாக ஏற்படுத்தப்பட்ட மத்திய ஒப்பந்தத்தையும் நிராகரித்துவிட்டதாக அறிவிப்பு.